கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை இன்றைக்கு நான் தியானம் செய்ய வேண்டிய வேத வசனமானது ஏசாயா அதிகாரம் பனிரெண்டு வசனம் இரண்டு இதோ தேவனே என்று எச்சரிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கர்த்தராகிய எகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவரையே எனக்கு ரிப்பும் ஆனவர் இங்கே எகோவா என்கிற பதம் தேவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எகோவா என்கிற நாமத்திற்கு அர்த்தம் நித்தியமானவர் அழிவில்லாதவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எகோவா ஏலோஹிம் என்ற ஒரு நாமமும் தேவனுக்கு நாமமும்டுக்கப்பட்டிருக்கிறது நாமமாயிருக்கிறது இதனுடைய அர்த்தம் நித்தியமான சிருஷ்டிகர் தன்னிறைவுள்ள தேவன் இன்னொரு நாமம் எகோவா அடோனாய் இதற்கு அர்த்தம் எல்லாவற்றிற்கும் மேலானவர் எகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளக்கூடியவர் எகோவா நிசி கர்த்தர் எங்கள் ஜெயக்குடி எகோவா ராஃபா பரிகாரி ஆகிய கர்த்தர் குணமாக்குகிற கர்த்தர் எகோவா ஷாலோன் கர்த்தர் நம் சமாதானம் எகோவா சிட்கேனு நிதியின் கர்த்தர் நீதியின் கர்த்தர் ඒගොවා මෙකාදීස් පරිසුත්ත මාකකර දේවන් ඒගවා ශම්මා උඩන්නිරකර කරත ඒගවා එලියෝන් උනලමාන කර්තර ඒගවා රෝගී අලද ඒගෝවයි රූවා කර්තරෙන්පර් ඒගෝවා ඕෝසේනුම් உண்டாக்குகிற கர்த்தர் உருவாக்குகிற கர்த்தர் எகோவா எலோகேனோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எகோவா எலோகேகோ உன் தேவனாகிய கர்த்தர் ஆமேன்